வணக்கம். 4th டிசம்பர் 2020 துபாய் போயிருந்தோம். அப்போ 6 நாள் தங்கியிருந்தோம். அப்போ 4ஆம் தேதி 4th டிசம்பர் வந்து இந்த டெசர்ட் சஃபாரி ரைடு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. அதுக்கு நாங்களும் போயிருந்தோம். அது பற்றியுள்ள வீடியோ நிறைய டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நல்லா பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது வந்து அந்த லபாப் டெசர்ட். அங்கே தான் நம்ம சஃபாரி, டெசர்ட் சஃபாரி பண்ண போகிறோம். அந்த லபாப் டெசர்ட்டுக்கு போகிற வழியில் உள்ள ரோடு டிராவல் மட்டும்தான். இது ஒரு 40 மினிட்ஸ் இந்த ரோடு டிராவல் இருக்கும். அந்த நம்ம தங்கியிருந்த ஹாலிடே இன், பர்துபாயில் இருக்கு ஹாலிடே இன், அந்த ஹோட்டலில் இருந்து லேண்ட் க்ரூசர், அதில் தான் அந்த டெசர்ட் சஃபாரி பண்ணுறாங்க. அந்த காரில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிடுறாங்க. 2 o'clock மத்தியானம் 2 o'clock பிக்கப் பண்ணி 9 மணி நைட்டு 9 மணிக்கு திரும்ப ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான். இப்போ நாங்கள் நம்ம காரில் போயிட்டுருக்கோம், அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த 40 மினிட்ஸ் கார் ட்ராவல் அப்படின்னு அந்த நம்ம டிரைவர், அவங்கள ஆக்சுவலாக டிரைவர்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்கள என்ன கூப்பிடுறாங்கன்னா டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பர்ட். இவங்க தான் நம்மளை வந்து டெசர்ட்டுக்குள்ளேயும் இந்த லேண்ட் க்ரூசரில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. மிஸ்டர் நவாப் அப்படின்னு அவருக்கு பேர், நம்முடைய டிரைவருடைய பேர். இங்கே காரில் ஏறதுக்கு முன்னாடி மாஸ்க் கம்பல்சரி, இல்லாட்டா காரில் வச்சுருக்கிறாங்க நமக்கு கொடுக்குறாங்க. சானிடைசர் நல்ல கையெல்லாம் தொடச்சிட்டு தான் நம்ம காருக்குள்ளே ஏறணும். ஸ்ட்ரிக்டாக கோவிட் ப்ரிகாஷன்ஸ் நல்ல அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த டனல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. துபாய் ரோடுகளே ரொம்ப அழகாக இருக்கும். முனிசிபாலிட்டி வந்து துபாயை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கோம். துபாய் வந்து ஒரு டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அதனால அவங்க வந்து ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கும், ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக டூரிஸ்டுகளை கவரும் வண்ணம் அப்படி கட்டியிருக்கிறாங்க. சிட்டியை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறாங்க. பெரிய ஃபைன்லாம் போடுறாங்க. சும்மா குப்பையிலாம் கொட்டு நினைக்கவே 500 திராம்லேருந்து 1500 திராம் வரைக்கும் போடுறாங்க. எச்சில் துப்புனாலும் 500 திராம் to 1000 திராம் போடுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரோட்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரவுண்டாட் ஒரு ஷேப். உங்களோட ரோட்ஸ் நிறைய கிங்ஸுக்கு பேரை வச்சு தான் அழைக்கப்படுகிறது. அந்த யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆண்ட மன்னர்களின் பெயரால் தான் நிறைய ரோடுகள் வந்து அழைக்கப்படுகிறது. அப்புறம் யூரினேட்டிங், யூரினேட் பண்ணால் பப்ளிக் ஸ்பேஸில் யூரினேட் பண்ணாலும் 500 திராம் ஃபைன் பண்ணுறாங்க. அதனால் அந்த கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணுறதுல துபாய் முனிசிபாலிட்டி இஸ் வெரி கிளீன். பாருங்கள் ரோடெலாம் எவ்வளோ அழகாட்டு ப்ராடாக இருக்குன்னு. 4 lane, 6 lane, 8 lane ரோட்ஸ் துபாயில் நிறைய இருக்குது. கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸுக்கு போனீங்கன்னா 8 lanes, 16 lane ரோட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். நான் புர்ஜ் கலீஃபா தெரியுது பாருங்கள். இது துபாயில் எந்த நூக்கன் கார்னர்ல இருந்து பார்த்தாலும் இந்த புர்ஜ் கலீஃபா வில் பி விசிபிள். டாலஸ்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்டு, மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய கட்டடம் இந்த உலகத்திலே புர்ஜ் கலீஃபா. இப்ப இந்த புர்ஜ் கலீஃபா துபாய் பில்டிங் ஒன்று இன்னொன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது புர்ஜ் கலீஃபாவோட உயரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க புர்ஜ் கலீஃபா பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கோம். துபாய் மால், துபாய் மால் நான் பார்த்த மாலுலேயே மிகப்பெரிய மாலாகும், ரொம்ப பெருசு. அதுக்குள்ளதான் அந்த அக்வேரியம் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அக்வேரியம் தனியா போட்டிருக்கோம்.
இந்த பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஆஃப் தி சிட்டிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். லபாப் டெசர்ட் நோக்கி நம்ம இருக்குது, துபாய் மால். துபாய் மாலுக்கு உள்ளே தான் புர்ஜ் கலீஃபா போகிறதுக்குள்ளே பார்க்கிங் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து புர்ஜ் கலீஃபாவுக்கு நம்ம மேலே ஏறணும். இப்போ அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் தான் மிஸ்டர் நவாப். அவர் பாகிஸ்தான்லேருந்து வர்றாரு, நம்ம நெய்பரிங் கண்ட்ரி. அவர் 14 இயர்ஸாக துபாயில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பொறுமையாட்டு எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். டெசர்ட் சஃபாரியில் ஒரு இடத்துல நிறுத்தி இந்த ஃபோட்டோகிராஃபிக்குன்னு சொல்லி ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப்பில் நிறுத்துவாங்க. அங்கே அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு. நைஸ் ஜென்டில்மேன் மிஸ்டர் நவாப். இங்க உள்ள பில்டிங்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஈமார் ப்ரொமோட்டர்ஸ், தமாக், நக்கீல், அல்தார், இவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றதுல இவங்க தான் லீடிங் டெவலப்பர்ஸ், பில்டிங் டெவலப்பர்ஸ், சிட்டி டெவலப்பர்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படி சிட்டிக்கு வெளியில் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லேண்ட் சஃபாரியை வந்து 3 பார்ட்டாட்டு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க, 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல் பார்ட் வந்து இந்த 40 நிமிட ரோட் ட்ராவல். இதுவே நல்ல என்ஜாயபிளாக இருக்குது. இந்த ரோட் ட்ராவல் அப்படி பக்கத்தில் சிட்டிக்கு உள்ளால் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றோம். சிட்டியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, துபாய், பியூட்டிஃபுல் துபாய். இப்போ இந்த கார் வந்து நம்மளை எங்கே கொண்டு விடும்னா, அந்த டெசர்ட் சஃபாரி ஆரம்பிக்கிற இடத்துல, அந்த ஆரம்பிக்கிற இடத்துல வரைக்கும் உள்ளது ஒரு பார்க், முதல் பார்க். இந்த 40 நிமிட கார் ட்ராவல் தான் முதல் பார்க். அப்புறம் ரெண்டாவது பார்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாட் பைக், குவாட் பைக், இந்த 4 வீல் உள்ள பைக்கு. அந்த பைக்கில் வந்து டியூன் பேஷிங் அப்படின்னு இருக்குது. இந்த மணல் குன்றுகளுக்கு இடையில் அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறது, 4 வீல் உள்ள பைக்கை, அது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம், அதையும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், அந்த குவாட் பைக்கு, அந்த ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அதில் எல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. அது வந்து ரெண்டாவது பார்ட், அந்த குவாட் பைக்கிங், அந்த பகி பைக்கிங்னு சொல்லலாம். அது வந்து ரெண்டாவது பார்ட்டு. அதில் ஒரு கேமல் ரைடும் உண்டு, அது பெய்டு. இந்த பகி பைக்கெல்லாம் பெய்டு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம ரெண்டாவது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ரெண்டாவது பார்ட்டுன்னு வச்சிங்கன்னா, முதல் வந்து இந்த கார் ட்ராவல், ரெண்டாவது வந்து அந்த குவாட் பைக்கிங், மூணாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் பாஷிங், அந்த டியூன்ஸுக்கு இடையில் காரை கொண்டுட்டு போகிறது. இந்த ஜீப்பில் வந்து சரிஞ்சு 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 போகும், அதுவும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். கார்லேருந்து ஒரே சத்தம் தான், நாங்கள் எல்லோரும் சரியிறது மாதிரி இருக்குது, ஒரே சத்தம் போட்டுட்டு தான் இருந்தோம். அப்படி 45 டிகிரீஸில் அப்படி சரிஞ்சு போகுது காரு. மிஸ்டர் நவா பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக ஓட்டி எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அது வந்து மூணாவது பார்ட்டு அப்படின்னு வச்சிங்கன்னா, நாலாவது பார்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல், கேம்பிங். நமக்கு ஒரு சின்ன ஒரு கேமல் ரைடு கொடுத்து, இதில் ஒரு கேமல் வரும் பாருங்க, இப்போ ஒரு கேமல் வரும், அப்படி ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தெரியும் ஒரு கேமல். அதோ இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா இருக்குது கேமல். இது கேமல் கிராசிங். இந்த இது அந்த கேம்பிங். இப்போ கேம்பிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன கேமல் ரைடு, நம்மளை ஒட்டகத்துக்கு மேலே உட்கார வச்சு ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு, அது சின்ன ரவுண்டு தான், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அது முடிஞ்சு டின்னர் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு 200 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, ஒரு பெரிய கேம்ப், ஓப்பன் ஏர் கேம்ப்.
அதில் ரொம்ப நல்லா இருக்கும். கேம்ப்பு ஃபயர் ஷோ, அப்புறம் டனூரா டான்ஸு, அப்புறம் டான்ஸு, பெல்லி டான்ஸ் எல்லாம் இருக்கும். நல்ல சம்ச்சுவஸ் டின்னர், டின்னருக்கு நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க, டேட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல பார்பெக்யூ வெஜ் நான்வெஜ் டின்னர், சம்ச்சுவஸ் டின்னர், அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் நாலாவது பார்ட். அப்போ முதல் உள்ளது கார் டிராவல், ரெண்டாவது உள்ளது ஸ்குவாட் பைக், மூணாவது உள்ளது வந்து டெசர்ட் சஃபாரி இந்த கார், நாலாவது உள்ளது அந்த கேம்பிங் டின்னர், கேம்பிங் வித் டின்னர் அப்படின்னு வச்சுக்கிட்ட நாலு பார்ட்டு தான் இந்த டெசர்ட் சஃபாரியில் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு துபாயில் பிடிச்ச ரைட்லேயே டெசர்ட் சஃபாரி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதில் மூணு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்கு, 60 ரூபாய், 60 திராம் டிக்கெட்டு, 100 திராம் டிக்கெட்டு, 200 திராம் டிக்கெட்டு. 60 திராம் டிக்கெட்டில் வந்து நம்ம பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு காமன் பிளேஸில் நம்ம நிற்கணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மற்றது எல்லாம் சேம் தான், மற்ற ரைடு மாதிரி தான். 100 திராம் டிக்கெட்டில் வந்து ஹோட்டலில் வந்து பிக்கப் பண்ணி ஹோட்டல்லையே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து மற்றது எல்லாமே சேம் தான். அப்புறம் 200 திராம் ரைடில் வந்து உங்களுக்கு குவாட் பைக்கிங் அதெல்லாம் வந்து ஃப்ரீ, அதெல்லாம் இன்க்ளூடிங் அந்த குவாட் பைக்கிங் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 200 திராம் வாங்குறாங்க. 100 திராமில் உள்ளது வாங்கிட்டாலே நமக்கு நல்ல இதாக இருக்குது. குவாட் பைக்கிங் வேணும்னா அங்கே எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். அதனால் 100 திராம், 100 திராம்னா நியர்லி இன்டூ 20 INR அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் INR பர் ஹெட் வரும். பட் இது ரொம்ப ஒர்த்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைடு, தி பெஸ்ட் இன் துபாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு ரைடு இது. இப்போ நம்ம போகிறது எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கேம்ப்புக்கு போகிறோம், ஒரு ஒரு சின்ன அந்த குவாட் பைக்கிங் அதில் ஒரு கேம்ப்பு. அந்த கேம்ப்புக்கு போன உடனே இந்த ஜீப்போட டயர் ஏர் ப்ரெஷர் எல்லாம் குறைச்சிடுறாங்க. ஏர் ப்ரெஷர் எல்லாம் குறைச்சி அந்த டெசர்ட்டில் அது ஓடுறதுக்கு தக்க அதை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. லேண்ட் க்ரூசர் மட்டும்தான் இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க இந்த டெசர்ட் சஃபாரிக்கு. பாருங்கள் இப்போ நம்ம அந்த இடத்த நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நேஷ்னல் டே 2 டிசம்பர் வந்து நேஷ்னல் டே, அதனால துபாயில் நிறைய இடத்துலலாம் நேஷ்னல் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு சன்செட் ஆனால் வந்துட்டு இடம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு பிக்கப் ட்ராப் ஃப்ரம் த ஹோட்டல். அப்புறம் ரோட் ரைடு, டியூன் பேஷிங், குவாட் பைக்கு, அப்புறம் நமக்கு டீ கொடுக்குறாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு இடத்துல டெசர்ட் சஃபாரி மூணாவது கட்டத்தில் டெசர்ட்டுக்குள்ளே நம்ம அந்த காரில் போய் ஒரு இடத்துல நம்மளை ஃபோட்டோகிராஃபிக்கு அலோவ் பண்ணும்போது இந்த அரபிக் ட்ரெஸ் கொடுத்து நமக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த கோவிட் ப்ரிகாஷன் இருக்கிறதுனால அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த இது மட்டும் இல்லை, இதோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் அந்த கார் ப்ரெஷர் எல்லாம் குறைச்சி அதை ரெடி பண்ணுறாங்க, ஜீப் நம்ம காரை ரெடி பண்ணுறாங்க. இங்கே தான் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கார்லாம் நிற்கல, அதுக்கு பேக்கில் தான் அந்த குவாட் பைக் அதோ வருது பாருங்க. இதுதான் குவாட் பைக், நாலு வீல் உள்ள ஒரு பைக். இதுதான் அந்த சாண்டு பாஷிங் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றிய வீடியோஸ் வந்து நம்ம அடுத்த குவாட் பைக்கிங் நம்ம போனோம் அந்த அதில் உள்ள காட்சிகளை வந்து நம்ம அடுத்த இதில் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இது இந்த டெசர்ட் சஃபாரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இதை மிஸ் பண்ணவே கூடாது. துபாய் வரும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோவில் இந்த குவாட் பைக்கிங், லபாப் டெசர்ட்டில் நம்ம பண்ண குவாட் பைக்கிங் டீட்டெயில்டாக நம்ம சொல்கிறோம். அதை கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ
for watching this video. Subscribe to this channel. That's a great support. And I thank you so much.